श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्री विष्णुचित्तकुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये। नाम दिव्य सूर्य चरितத்தில் 11வது சர்க்கத்தில் 25வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க உள்ளோம். 25வது ஸ்லோகத்துக்கு முன்னே 24வது ஸ்லோகத்தில் முன்னே எவ்வளோ அற்புதமாக இருந்த ஆண்டாளானவள் தற்பொழுது உம்முடத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆசையினால் மெலிந்துள்ளாள், எப்பொழுதும் அழுது கொண்டே உள்ளாள். அவளுடைய மௌக்திக ஹாரமானது முத்து மாலையானது. அவளுடைய சுவாசத்தினால நிஸ்வாசத்தினால வேக வேகமாக வர மூச்சு காற்றினாலையும் சூடாக வர மூச்சு காற்றினாலையும் அந்த முத்துமாலையெல்லாம் உருகி போயின்றிருக்கு என்பதாக அனுகிரகை பெருமாளிடத்தில் விஞ்ஞாபனம் செய்தாள். மேலும் அவள் ஆண்டாளனுடைய நிலையை விஞ்ஞாபிக்கின்றாள். ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உத்கஹம் சரவ கத்கதஸ்வராம் दुषकश्वसितदूषितानां कामभूपतिनिषातसायकस्तोमनिर्घृणनिखातविग्रहा। उत्कहं सरवगद्गदस्वरा என்பது ஒரு பதம். உத்கன உத்கண்டிதன் அர்த்தம். உற்சாகத்துடன் கூடிய ஹம்சரவ ஹம்சத்தினுடைய சப்தம் மாதிரியாக கத்கதமான ஸ்வரத்துடன் உள்ளால் உத்கண்டிதன ஆசையினால் பீடிக்கப்பட்டு அதனால் மிகவும் பிரபலமான இச்சையுடன் விளங்கக்கூடிய ஒரு ஹம்சம் இருக்கிறதே, அது எவ்வாறாக கத்கதமான ஸ்வரத்தில் தழுதழுத்த தழுதழுத்த குரலில் பேசுமோ அவ்வாறு தழுதழுத்த குரலில் உள்ளாள். ஹம்சம் தழுதழுத்த குரலில் பேசும் என்பது இங்கு தெரிகிறது. அதுபோல் அவளும் அத்தியதிகமான உற்சாகத்தினால் உம்முடன் கலக்க வேண்டும் என்ற உற்சாகத்தினால் அவள் பேசும் பேச்சுக்கள் தழுதழுத்த குரலில் இருக்கின்றன என்றும். துஷ்சக ஸ்வசித தூஷிதானனா ஒரே பதம். பொறுத்து கொள்ள முடியாத தன்னுடைய சுவாசத்தினால் வேக வேகமாக வர மூச்சு காற்றினால் அதுவும் உஷ்ணமாக வர மூச்சு காற்றினால் அவளுடைய ஆனனம் அற்புதமான முகம் கமலம் போல இருந்த முகம் தாமரை போன்று இருந்த முகமானது தற்பொழுது தூஷித்தமாக உள்ளது, வாடி வதங்குகிறது. அப்படிப்பட்ட முகத்தை உடையவளாக ஆகிவிட்டாள். காமபூபதி நிஷாத சாயக ஸ்தோம நிர்கிரண நிகாத விக்கிரகா. அவளுடைய திவ்யமான சரீரம் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை தற்பொழுது. காமபூபதி என்று சொல்லக்கூடிய மன்மதன் இருக்கிறானே, காமத்துக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய காமராஜன் இருக்கிறானே மன்மதன், அவனுடைய தீக்ஷ்ணமான பாணம் இருக்கிறதே, அதனுடைய ஸ்தோமம் அதனுடைய கும்பல்கள் ஒன்று ரெண்டா விழுது. அநேக பாணங்கள் அவள் மேல் விழுவதனால் நிர்கிருண தயையில்லாமல் நிகாத தொடுக்கப்பட்ட அம்புகளை உடைய அம்புகளால் சிதைக்கப்பட்ட விக்கிரகத்தை உடையவளாக திவ்ய திருமேனியை உடையவளாக அவள் உள்ளாள். அர்த்தாத் மன்மதன் போன்ற பாணங்கள்லாம் அவள் உடம்பில் தைத்திருக்கின்றன. அதனால் அவள் அடிபட்ட மன்மத பாணத்தால் அடிபட்ட உடலை உடையவளாக தேகத்தை உடையவளாக உள்ளாள் என்று விஜாபிக்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் அனுகிரகை. மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். உத்கஹம் சரவகத்கதஸ்வரா துஷ்சகஸ்வசித தூஷிதானனாம் காமபூபதி நிஷாதசாயக ஸ்தோம நிர்கிருண நிகாத விக்கிரஹாம். இது வியோகினின்னு சந்தஸ். இது வியோகினி சந்தஸ். சாதாரணமாக இந்த மாதிரியாக ஒருத்தர் பிரிஞ்ச நிலையில் உபயோகப்படுத்துகிற சந்தஸ் அதை உபயோகப்படுத்தியிருக்கார். விப்ரயோக சிகிதாபசோஷதோம் புத்புதாமல மிருணால பூஷணாம் தேவதாவக பதாம்புஜேப்சயா பிராசவை பிரஹரமாணமாயுதைஹி பிராஞ்சலி பிரணயபூர்வையா கிராயாச்சதே மம சகி மனோபுவம் என்பதாக மூணு லைனில் ஒரு ஸ்லோகமாக பண்ணியிருக்கார். ஒன்றரை ஸ்லோகம்னு சொல்லுவாள். சில சமயங்களில் ஒன்றரை ஸ்லோகம் பண்ணுவாள். பாவம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா
அவ்வளவையும் கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்லோகத்தில் முடியலைன்னா 1.5 ஸ்லோகமாக பண்ணுவோம். விப்ரயோக சிகிதாபசோஷதா, விப்ரயோகம் பிரிவு என்கிற ஒரு பெரிய பானத்தினுடைய பானத்தினால் ஏற்பட்ட சோஷணம், சோஷதா அந்த வாடிவதங்கும் தன்மையால், புத்புதா மலமர்ணால பூஷணா அவள் அணிந்திருக்கின்ற தாமரை மாலைகள் எல்லாம் அங்கு அங்கு கொப்பளமிட்டு கொண்டு உள்ளன. அது அவளுடைய சரீரத்தில் படுறதுனால அந்த தாபத்தினால அவள் அணிந்திருக்கிற மாலைகள் கூட மிருணால பூஷணா அமல மிருணால பூஷணா பளபளன்னு இருக்கிற தாமரை நாளங்களால் செய்யப்பட்ட ஆபூஷணங்கள் கூட அது நடுவு நடுவில் புத்புதங்கள் வரா மாதிரியாக கொப்பளங்கள் வரா மாதிரி ஆயிருக்கு அவளுடைய சூட்டினால. தேவக தாவக பதம் புஜேப்சை, அவனுடைய திருவடியே வேணும் என்ற ஆசையினால் பிரகரமான ஆயுதைகி பிராசவைகி பிரகரமான ஆயுதைகி கா மன்னதனுடைய பானங்களால் அடிபட்டு தவிக்கிறாள். பிராஞ்சலிகி பிரணயபூர்வ, மேலும் என்ன பண்ணுகிறாள்னா, பிராஞ்சலிகி பிரணயபூர்வையாகிறா யாச்சதே மம சகி மனோபுவம், மன்மதனை அடிக்கடி கைகூப்பி வணங்குகிறாள் என்று சாதிக்கிறார். அதாவது மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனை என்றும், முயன்றுன்னை நோர்க்கின்றேன் காமதேவா என்றும், மன்மதனை உன்னை வணங்குகின்றேன் என்றும், கரும்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டால் கண்டாய் காமதேவா என்றும் அவளை வணங்கி வணங்கி வழிபடுகின்றாள். அவனிடம் பிரார்த்திக்கின்றாள், என்னை காப்பாற்ற வேண்டும் பகவானுடன் சேர்த்துவை என்று பிரார்த்திக்கின்றாள் என்று சகியான அனுகிரகை பெருமாளிடத்தில் கூறுகின்றாள். மேலும் நாச கௌசும பராக மண்டலைஹி கேலிவேஷ்ம விரச்சையமே சகி தத்விலோபவிதையேபிவஞ்சதே துவத்சமாகமசம் துவத்சமாகமுதோர விப்ரமாம். நாச கௌசும பராக மண்டலைஹி கேலிவேஷ்ம விரச்சையமே சகி தத்விலோபவிதையே அபிவாஞ்சதே துவத்சமாகமம் உதார விப்ரமாம். அத்தியதிகமான ஸ்டைலிஷான அந்த உதார விப்ரமா, அத்தியதிகமான கேலி விளையாட்டுகளுடன் கூடியவள் நிறைய புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்தில் சேர்த்து அதன் மூலமாக ஒரு வீட்டை செய்து, விளையாட்டாக ஒரு வீட்டை செய்து, தத்விலோப விதையே அதை மறுபடியும் கலைப்பதற்காக தொத் சமாகமம் உதார விப்ரமா வாஞ்சதே உன்னுடன் சேர்க்கையை விரும்புகிறாள். அவனுடைய சேர்க்கை இல்லாத வீட்டில் எதற்கு இருக்கிறது என்று அதை வீட்டை மறுபடியும் பிரித்து விடுகிறாள். ஹே நாத என்று சம்போதனம். கௌசும பராக மண்டலைகி குசுமங்களினுடைய பராகங்கள் துகள்களால் ஒரு வீட்டை செய்து, கேலிவேஷ்ம விளையாட்டு வீட்டை செய்து, விரச்செய்ய மேசகி என்னுடைய தோழியானவள் அதை அழித்து விடுகிறாள். தத்விலோப விதையே விவாஞ்சதே தொத் சமாகமம் உதார விப்ரமா உன்னுடன் சேர்க்கையை மட்டும் விரும்புகிறாளே தவிர அந்த கோலத்தால் அந்த பொடிகளால் செய்யப்பட்ட விளையாட்டு வீட்டை அழித்து விடுகிறாள். யாம் புரா சமபலம்பியபாவனாம் துவாம் யயுர் யதுதுரீண கோபிகாஹாம் தாம் ததா கிருத்திமபி பிரபத்யசா துவத்பதாப்ஜமதுனாயுயுக்ஷதே. எந்த ஒரு பாவனையை மனதில் வைத்துக்கொண்டு முன்பு கோபஸ்திரீகள் பெருமாளை அடைவதற்காக விரதத்தை செய்தார்களோ அதே மாதிரியான அந்த பகவானை சரணாகதி செய்து தொத்பதாப்ஜ மதுனாயு யுக்ஷதே உன்னுடைய சரணாரவிந்தத்தை அடைவதற்காக மிகவும் ஆசைப்படுகிறாள். யாம் புரா சமவலம்பிய பாவனாம், எந்த ஒரு பாவனையை, யாம் பாவனாம் புரா சமவலம்பிய துவாம் யயுஹு யதுதுரீண கோபிகாஹா, எது வம்சத்தில் சிரேஷ்டர்களாக பிறந்த அந்த கோபஸ்திரீகள் எப்படியாக உன்னை அடைந்தார்களோ அவ்வாறு தானும் அடைய வேண்டும் என்று எண்ணி அதே மாதிரியான கிருஷ்ணாகிருத்தியை தன் மனதில் பாவித்து கொண்டு அதே பாவனையுடன் அவளும் உன்னை சரணாகதி செய்து உன்னை அடைய ஆசைப்படுகிறாள் என்று சாதிக்கிறாள். அனுகிரகா தத்ர குந்த தரு ஸ்ருங்கசங்கதம் துவாம் விபாவ்ய பகவன் சரஸ்தடே அஞ்சலிம் சிரசி சா நிபத்னதி யாச்சதே த்வதபநீதமம் சுகம். அந்த குந்த விருட்சத்தின் மேல் உன்னுடன்
நடந்த அந்த சேர்க்கையை பாவித்து குந்த தரு ஸ்ருங்க சங்கதம் துவாம் ஆ குந்த விருஷத்தின் மேல் ஏறி அமர்ந்துள்ள உன்னை என்று அர்த்தம். குந்த விருஷத்தின் மேல் ஏறி அமர்ந்துள்ள உன்னை எல்லா வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு யமுனையினுடைய கரையில் ஒரு குந்த மரத்தில் ஏறி அமர்ந்தாயே அப்பொழுது எல்லோருடைய அஞ்சலியையும் யாச்சனை செய்தாயே எல்லோரும் கைகூப்பி வணங்குங்கள் அப்பொழுதுதான் கூரையை கொடுப்பேன் வஸ்திரங்களை கொடுப்பேன் என்று சொன்னாயே அதை தானும் மனதில் தரித்து கொண்டு அஞ்சலிம் சிரசிசா நிபத்னதி கை இரண்டையும் தலைமேல் கூப்பிக்கொண்டு தொதபனீத வம்சுக்கம் முன்னால் திருடப்பட்ட அந்த வஸ்திரங்களை அவளும் யாசிக்கிறாள் என்று சாதிக்கிறாள். இந்த ஸ்லோகத்தில் பட்டை பணித்தருளாய் கோழி அழைப்பதன் முன்னம் பதிகத்தில் அவள் சொன்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை பண்ணுறார். தொதபனீத வம்சுக்கம் யாச்சதே அவள் ஆண்டாள் உன்னால் உன்னுடைய அவனுடைய பாவனையிலேயே இருந்து கொண்டு நீ முன்பொரு காலத்தில் அந்த குந்தமரத்தில் ஏறிக்கொண்டு கோபஸ்திரீகளுடைய வஸ்திரத்தையெல்லாம் அபகாரம் செய்து வைத்து கொண்டு கைகூப்பினால்தான் கொடுப்பேன் என்று தோழியும் நானும் தொழுதோம் பட்டை பணித்தருளாயே என்ற பதிகங்களில் ஆண்டாள் பாடியுள்ளதை நினைவு கூர்ந்து இவ்வாறாக அனுகிரகா பெருமாளிடம் கூறுவதாக கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் ஆண்டாளும் அவ்வாறு யாசிக்கின்றாள். தொதபனீதம் சுகம் யாச்சதே என்று கூறுகின்றாள். தத்ர குந்ததரு ஸ்ருங்க சங்கதம் துவாம் விபாவ்ய பகவன் சரஸ்தடே அஞ்சலிம் சிரசி சா நிபத்னதி யாச்சதே த்வதபநீதமம் சுகம் தத்ர சாஸ்திரநயனா கதஞ்சன த்வத்சமாகம மகோத்சவோத்சுகாம் மௌக்திகேன விரச்சய்ய மண்டலம் சங்கமாக்கிய சகுனம் நிரீக்ஷதே தத்ர சாஸ்திரநயனா அங்கு அழுது கண்ணீரும் கபலையுமாக அழுது கொண்டிருப்பவளாக கண்ணீருடன் இருப்பவளாக கதஞ்சன எப்படியோ தொத் சமாகமன சமோத்சவோ சமா மகோத்சவோத்சுகா உன்னுடன் சேர வேண்டும் உன்னுடன் சேருவதே ஒரு பெரிய மகோத்சவம் என்று அந்த மகோத்சவத்தில் உற்சாகமுடையவளாக மௌக்திகேன மண்டலம் பெற செய்ய முத்துக்களாலான ஒரு பெரிய மண்டலங்களை கோலங்களை எல்லாம் இட்டு சங்கமாக்கிய சக்கு அது ஒரு பெரிய வளையத்தை போட்டு ஒரு அந்த வளையத்தை ஒன்னோட ஒன்று சேர்றதா இல்லையா என்று அவள் பார்க்கிறாள். அதாவது கூடிடு கூடலே என்று ஆண்டாள் பாடிய பாட்டுகளை ஞாபகப்படுத்தி கொண்டு அப்படி கண்ணைக்கு அவன் என்னோடு சேருவான் என்றால் நீ கூடு என்று தாத்பரியம். தாத்பரியத்தில் மௌக்திகேன மண்டலம் பிரச்சைய முத்துக்களால் ஒரு பெரிய ரவுண்டு போட்டு அதில் சங்கமாக்கிய சக்குனம் இருக்கிறது. அது ரெண்டும் முத்து முத்து ஒரு முத்து கடைசியில் வந்து ரவுண்டாக வந்து மறுபடியும் அதே இடத்துல வைக்கிறேன்னா ரெண்டு முத்தும் சேர்ற மாதிரி வைக்கிறேன்னா அப்படின்னு கண்ணை மூடின்ட்டு பார்க்குறாள். சாஸ்திர நயனான்ற சப்தத்தினால கண்ணிலேருந்து ஜலம் வந்துட்டு இருக்கிறதுனால அவளால் பார்க்க முடியாது. அந்த சமயத்தில் அழுதுண்டே பண்ணுறதுனால அவள் கூடிடு கூடலே என்ற பதியங்களை பாடுகிறாள். அதை பார்த்து சங்கமாக்கிய சகுனம் நிரீக்ஷதே சேர்ந்ததுன்னா பெருமாளோட நான் சேருவேன் சேரலைன்னா பெருமாளோட நான் சேரமாட்டேன் என்று மனசால் நினைத்து கொண்டு அவ்வாறு அவள் செய்கிறாள் என்று கூறுகிறாள் அனுகிரகை. தத்ர சாஸ்திரநயனா கதஞ்சன தொத்சமோ அகம மகோத்சவோத்சுகா மௌக்திகே நவிர செய்ய மண்டலம் சங்கமாக்கிய சகுனம் நிரீக்ஷதே பக்தி சா பிரதிவன பிரியான் பிரியஸ்யாகமார்த்தமிக கூஜதோத்யமே தத்ஃபலான்யுபஹராம்யதோ வனாதன்யதா யதி விவாசயே யவஹா என்று குயில்களை பார்த்து கூறுகிறாள். வனப்பிரியான் பிரதி சா பக்தி வனப்பிரியான் வனம் எந்த குயில்களுக்கு ரொம்ப பிரியமோ அந்த மாதிரியான வனப்பிரியான் கோகிலான் பிரதின்னு அர்த்தம். அவை குயில்களை பார்த்து பிரியசிய ஆகமார்த்தமிக கூஜதோத்யமே அவன் மணிவண்ணன் வரக்கூவாய் என்கிற பாசுரங்களில் பிரியசிய ஆகமார்த்தமிக கூஜதோத்யமே நீ அங்கிருந்து என்னுடைய பிரியனானவன் வர வேண்டும் என்று கூவுகின்ற உனக்கு சத்பலான்யுபகராம்யோ நல்ல பழங்களை கொணர்ந்து தருவேன் வனாத்து காற்றிலிருந்து நல்ல பழங்களை கொணர்ந்து தருவேன் இல்லையெனில் உன்னை இங்கிருந்து துரத்தி விடுவேன் என்று கூறுகின்றாள் ஆண்டாள் என்று அந்த விஷயத்தையும் சாதிக்கிறாள். சங்கொடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள இங்குள்ள
காவினில் வாழக்கரதில் இரண்டொன்றேல் திண்ணம் வேண்டும், இரண்டதொன்றேல் திண்ணம் வேண்டும் என்ற பாசுரங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இவ்வாறு அவள், நீ இங்கு வாழ விரும்பினால் குயிலே நீ இவ்வாறு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறாள். அப்பதான் உனக்கு நல்ல பழங்கள்லாம் தருவேன், உண்ண கனிகள் தருவன் என்றெல்லாம் சொல்லுகிறாள் என்று. அன்பபாவிஷத தத்ர சுப்தயாம் கோதையா தவ கரக்ரஹ கிரியாஹாம் கௌதுக கிரதன லாஜமோச்சன கிராவ பாத விநிவேசனாதயாம். அன்பபாவிஷத தத்ர சுப்தயா, அங்கு தூங்குகின்ற அவள் தூங்குகின்ற சமயத்தில் தவ கரக்ரஹ கிரியாஹா உன்னுடைய நீர் வந்து கைப்பற்றுதல், கௌதுக கிரசனம் அதாவது கையில் கயிறு கட்டுதல், லாஜஹோமம் என்ன, கிராவபாத அதாவது அந்த அம்மி மிதித்தல் இத்தியாதிகளையெல்லாம் கனவு கண்டாலே அந்த கனவு கண்டதையெல்லாம் வாரணமாயிரம் என்று பாடியுள்ளாதே, அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கவி என்ன சொல்கிறார், அவளால் அனுபவிக்கப்பட்ட சொப்னத்தில் அனுபவிக்கப்பட்ட கரக்கிரக கிரியாகா அதாவது கைப்பிடிக்க கனா கண்டேன் தோழி நான் என்று பாடினாலே அதையும் கௌதுக கிரதனம் கங்கணம் கட்டுறது, கங்கணம் கட்டுறது, லாஜஹோமம் பொறியிடுதல், கிராவபாத வினிவேசனம் அம்மி மிதித்தல் முதலானவைகளையெல்லாம் பாடி தீர்த்திருக்கிறாள். அவைகளையெல்லாம் அவள் நினைவு கூறுகிறாள், சொப்னத்தில் கண்டதாக நினைவு கூறுகிறாள் என்று அந்த விஷயத்தையும் சொல்லுகிறாள். சேக்ஷ்யஹம் சமதிவாபி கௌதுகாத் பாஞ்சஜன்ய மனசா து பிருச்சதே பத்யகந்தி கணசாரகந்தி வா ஸ்வாது கிஞ்ச மஹிதம் பிரியானனம். அங்கே இருக்கிற ஹம்சமதிவாபி, அந்த அதிவாபி ஹம்சம், அதிவாபி அதிவாபின வாபியில் அப்படின்னு அர்த்தம். அதின்றது இந்த இடத்துல சப்தமி அர்த்தத்தில், அதிவாபின கிணற்றில், கிணற்றில் உள்ள ஹம்சத்தை பார்த்து, அங்கு உள்ள பெரிய தடாகத்தில் உள்ள ஹம்சத்தை பார்த்து, அன்னப்பறவையை பார்த்து ஒரு உற்சாகத்துடன் அது பாஞ்சஜன்யமோ என்று மனதால் எண்ணிக்கொண்டு அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்து அவள் பத்யகந்தி கணசாரகந்தி கமலப்பூவினுடைய கமலத்தினுடைய தாமரையினுடைய வாசனையோ அல்லது கற்பூரத்தின் வாசனையோ தெரியவில்லையே என்னுடைய பிரியனுடைய முகம் என்று அந்த பாசனம் இருக்கிறதே அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அவள் பாடினதை இங்கு ஞாபகப்படுத்தி கொண்டு கூறுகிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ என்று பாடின பாடல் சொல்லாழி வெண்சங்கே பத்யகந்தி கணசாரகந்தி வா மகிதம் பிரியானனம். அற்புதமான அந்த பிரியனான கிருஷ்ணருடைய ஆனனம் முகம் இருக்கிறதே அது என்ன சுகந்தம் அதில் வருது, அது கமலகந்தமா இல்லை பச்சை கற்பூர கந்தமா என்று கேட்கின்றாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று. சேக்ஷ்யகம் சமதிவாபி அதிவாபி கௌதுகாத் பாஞ்சஜன்ய மனசா து பிருச்சதே பத்யகந்தி கணசாரகந்தி வா ஸ்வாது கிஞ்ச மஹிதம் பிரியானனம் என்று. ஏனெனில் பிரியனுடைய ஆனனம் இருக்கிறதே முகம் இருக்கிறதே அது தாமரை போன்று இருப்பதனால் தாமரையை ஹம்சம்தான் அடிக்கடி முகர்ந்து பார்க்கும், அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குமானபடியினால் ஹம்சம் போல் உள்ள பாஞ்சஜன்யத்தை பார்த்து சொல்லாழி வன்சங்கே என்று பாடுகிறாள் என்று தாத்பரியம். அம்புவாஹனி குறும்பமம்பரே வீக்ஷ தேவ தவ காந்தி சுந்தரம் ஹாந்த சந்திசதி ஜாத கௌதுகா ஸ்வாம் தசாம் கதையிதும் தவாகிரதாம். அம்புவாஹனி குறும்பம், மேகத்தினுடைய கூட்டங்களை பார்த்து அதில் பகவானுடைய அற்புதமான கருப்பான முகம் போன்று விளங்கக்கூடிய காந்தி சுந்தரம், தவ காந்தி சுந்தரம், உன்னுடைய காந்தியை போன்று சுந்தரமாக விளங்கக்கூடிய அந்த மேகங்களை பார்த்து சந்தி சக்தி ஜாத்த கௌதுகா, ரொம்ப உற்சாகத்துடன் உமக்கு சந்தேசம் அனுப்புகிறாள், உமக்கு செய்தியை அனுப்பி வைக்கிறாள். சுவாம் தசாம் கதையிதும், என்னுடைய தசையை அவரிடம் சென்று சொல் என்று சுவாம் தசாம் தன்னுடைய ஸ்திதியை
தவ அக்ரதா கதையத்தும் உம்முடைய எதிரை சொல்லுவதற்காக அந்த மேகங்களை வேண்டுகின்றாள் என்று தையுர திங்கள் என்று ஆரம்பித்து விண்ணீல மேலாப்பு வெறித்தாற்போல் மேகங்கள் என்ற பதிகங்களில் இவ்வாறு அவைகளை பிரார்த்திக்கிறாள் என்று தாத்பரியம். இவ்வாறாக இன்று 10 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.